எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோடி வித் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நான் அப்டேட் என்னென்னு பார்க்கறது மட்டும் மறக்காமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிறவருடைய சின்ன நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம சுரேஷ் காமாட்சி அவர்கள் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்துகிட்டு இருக்கிற படம் தான் மாநாடு இது பார்த்திங்கன்னா சுட சுட ரெடி இருக்கு இந்த படம் கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தை வந்து நம்ம வெங்கட் எடுத்துகிட்டு வர்றாரு மங்காத்தா படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து இந்த படத்தில் இஸ்லாமிய இளைஞராக வந்து நடிக்கிறாரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்பு வந்து ஈஸ்வரன் பட வேலையை போய் பார்த்தீங்கன்னா நயன் நம்பர் சென்டிமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாரு அதாவது பார்த்தீங்கன்னா எந்த டீச்சராக இருந்தாலும் சரி ட்ரெய்லராக இருந்தாலும் சரி அதுவும் இல்லாமல் படமாக இருந்தாலும் சரி இந்த டைமுக்கு தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நயன் நம்பர் சென்டிமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிருந்தார் இது எதனால் அப்படின்னு சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா நயந்தர மேலே இந்த பாசத்தால தான் இந்த ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது சென்டிமெண்ட்டை வந்து கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம சிம்பு ஒரு நடிப்பில் விறுவிறுவாக போயிட்டு இருக்க படம் தான் மாநாடு இந்த மாநாடு படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு கூட பிரேம்ஜி அமரன் கூடவே பார்த்திங்கன்னா மனோஜ் பாரதி ராஜா எஸ் ஜே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய க நடிகர் பட்டாலுமே இப்போ அந்த படத்தில் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் இருக்காரு கல்யாணி பிரியதர்ஷினி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு நம்ம வெங்கட் பிரபு இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் அனுப்பினோம் பார்த்தீங்கன்னா இதில் பாலிடிக்ஸ் வந்து துளி கூட இந்த வாசம் வீசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது ஆனால் பார்த்திங்கன்னா டீசர் வந்து டெனட் படத்தோட காப்பியாக இருக்குது எல்லாமே ரிவர்ஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா ட்ரெய்லர் வந்தால் இது வந்து இன்னும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இருக்கார் இப்போ என்ன செண்டிமெண்ட்டை இவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நயன் நம்பர் சென்டிமெண்ட்டை இவர் ஃபாலோ பண்ணியிருந்தாரு பட் மாநாடு படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் வந்து அப்துல் கலிக் அப்படின்ற இஸ்லாமிய இளையஞ்சராக நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டீசரை வந்து நாங்கள் முஸ்லீம் பண்டிகையில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் ட்ரெய்லரை முஸ்லீம் பண்டிகையில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் கூடவே பார்த்தீங்கன்னா படத்தையும் நாங்கள் ரம்ஜானுக்கு தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் எதுவுமே நடக்கல ஏன்னால் கொரோனா வைரஸ் காரணமாக வந்து எதுவுமே நடக்கல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இவர் முஸ்லீம் இளஞ்சராக நடித்ததனால் முஸ்லீம் சென்டிமெண்ட்டே ஃபுல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாரு முஸ்லீம் தினத்தன்னிக்கி அவங்களோட ஸ்பெஷல் டே எதுவோ அன்னிக்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறான் இது வந்து பக்காவாக பிளான் போட்டு அடிக்கிற ஸ்கெச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு சார் வந்து பிளான் பண்ணியிருக்காரான் இதனால் படம் வந்து நிச்சயமாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் எப்போ தேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுதோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒன்று அடுத்த ஒரு ஒரு மாதம் கேப்லேயே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ வர போகிற பக்ரீத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அப்டேட் வரும் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்